தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. துன்பம் தளர்வு வந்தாலும், எனது உறுநோய் தொடர்ந்தாலும், உனை உணர்ந்து உன் பாதம் தொழுது எழுவேன். வாழ்விலும் சாவிலும் வருந்தினாலும் போய் வீழ்ந்தாலும் உன் பாதம் விடுவேன் அல்லேன். இறை திருமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்பு கொண்டுள்ள இறை மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பாஸ்கா என் கிழமை புதன் வழிபாட்டிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறோம். இயேசுவின் இறப்பினால் நம்பிக்கை இழந்த எம்மாவூர் சீடர்கள் பற்றிய நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி. யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இப்போது அவர்கள் கண்கள் திறந்தன என்பதுதான் நற்செய்தி வாசகத்தின் மைய கருத்து. சீடர்கள் இயேசுவை அறியாதவாறு மறைத்தவை யாவை? தாங்கள் விரும்பியவை நடைபெற வேண்டும் என்ற சீடர்களின் எதிர்பார்ப்பும் அவர்கள் கண்களை மறைத்தன. இயேசுவோ இறை வார்த்தையை விளக்குவதும் அப்பத்தை பகிர்ந்து தன் பிரசன்னத்தை சீடர்கள் உணரச் செய்வதாலும் அவர்கள் கண்களை திறக்கச் செய்து தனது உயிர்ப்புக்கு சாட்சிகளாக்குகிறார். அன்றாடம் நாம் வாசிக்கும் இறை வார்த்தையும் பகிர்ந்துண்ணும் திருவுடலும் நம் கண்கள் மறைக்கும் அனைத்தையும் அகற்றி இயேசுவை காணவும் அறியவும் செய்யும் ஆற்றலுள்ளவை. எனவே நாமும் இறை வார்த்தைகளின் மூலம் இயேசுவை உணர்ந்து அவரின் திருவுடலை பகிர்ந்து உண்டு இயேசுவின் சாட்சிகளாக மாறுவோம். இதற்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ள. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மாக
ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவில் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றீர். அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கின்றேன், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை திரு வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கின்றேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணு கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லோரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிக்கவராய் மெய்மறந்து நின்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பேரை சொல்லி
செய்தியிலிருந்து வாசகம். லூக்கான செய்தி பிரிவு 24 இறைவார்த்தைகள் 13 35 முடிய வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகளும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையொப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார்.
அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மழைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடிய காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களும் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவீழிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரை, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசி கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 பேரும் அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உயிர்ப்பு பெருவிழாவின் எண்கிழமையில் இருக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவரது உயிர்ப்பு தரக்கூடிய உன்னதமான ஆற்றலை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றன. ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு வயதான பெற்றோர்கள் நகரத்தில் வாழ்ந்த தன்னுடைய மகனுடைய குடும்பத்தை பார்க்க போனாங்களாம். போய் வீட்டை கண்டுபிடித்து கதவை தட்டினார்கள். ஒரு 6 வயது சிறுமி வந்து கதவை திறந்தாங்க. தன்னுடைய தாத்தா பாட்டியை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி. உடனே கதவை திறந்து, வாங்க தாத்தா, வாங்க பாட்டி என்று சொல்லி கூப்பிட்டு அவர்களை உட்கார வைத்து உபசரித்து தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க. இந்த சிறுமி தன்னுடைய தாத்தா கிட்ட சொன்னாங்களாம், தாத்தா, நீங்கள் எனக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம், ஆனால் அப்பாவை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது, பாவமாக இருக்குது தாத்தா அப்படின்னு. ஏன்டா கண்ணு, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்டதுக்கு அந்த பேத்தி சொன்னாங்களாம், இன்னொரு தடவை உங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டில் கால் வச்சாங்கன்னா உன் சாப்பாட்டில் விஷத்தை வச்சிருவேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை மிரட்டி வச்சுருந்தாங்க தாத்தா. அதை நினச்சி தான் எனக்கு அப்பா மேலே பாவமாக இருக்குது அப்படின்னு இந்த பேத்தி சொன்னாங்களாம். உடனே தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. உடனே பாட்டி தாத்தாட்ட சொன்னாங்களாம், ஏங்க நம்மளால் நம்ம பிள்ளைக்கு பிரச்சனை, வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பேத்தி பாட்டிகிட்ட சொன்னாங்களாம், பாட்டி கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், எனக்கு ஆம்புலன்ஸ் ஃபோன் நம்பர் தெரியும், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு நினச்சோம். பிரியமானவர்களே, இன்று வீட்டிற்குள் இருக்க வேண்டிய
பல உன்னதமான உறவுகள் வெளியே துரத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய உயிருக்கும் மேலாக நாம் போற்றி பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய நம்முடைய பெற்றோர்கள் வெளியில் துரத்தப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக திருமணமான ஒரு குடும்பத்தில் மாமியார் மருமகளை பார்த்து சொன்னாங்களாம், ஏம்மா இங்கே பாரு, நம்ம வீடு பல வரமுறைகளை கொண்டதுமா இது ஒரு அமைச்சரவை மாதிரி. இங்கே வந்து உங்கள் மாமனார் அவர் தான் இங்கே முதல் மந்திரி, அவர்கிட்ட வந்து பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறையெல்லாம் கொடுத்துருக்குறோம். இங்கே நான் தான் துணை முதல்வர், என்கிட்ட உள்துறை நிதித்துறை ஜவுளித்துறையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுருக்குறேன். என் மகன் இருக்கிறான்ல அதான் வீட்டுக்காரு, அவன் தான் தொழில்துறை போக்குவரத்து துறையெல்லாம் பார்த்துட்ருக்குறான். என் மகன் இருக்கிறாள் அதான் உன் நாத்தனார், அவள் வந்து சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய துறையை பார்த்துட்ருக்குறான். அப்புறம் விளையாட்டுத்துறையும் பார்த்துக்கிட்டுருக்குறான். சரிம்மா, நீ எந்த துறையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பார்க்க ஆசைப்படுற? உனக்கு வந்து உணவுத்துறை குடும்ப நலத்துறை இதெல்லாம் தரலான்னு இருக்கிறேன், நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே மருமக மாமியார்கிட்ட சொன்னாங்களாம், ஐயோ அத்தை எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் வேண்டாம், இது எல்லாத்தையும் நீங்களே பாருங்கள், எல்லாத்தையும் நீங்களே பாருங்கள், நான் எதிர்கட்சி தலைவராக மட்டும் இருக்கிறேன், அப்போ தான் என்னால் அப்பப்போ வெளிநடப்பு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, இன்று குடும்பத்தில் நடக்கக்கூடிய பல உறவு சிக்கல்கள், பல நேரங்களில் உறவுகளை வெளியே துரத்தி விடுகிறோம். எப்படா இந்த வீட்டை விட்டு வெளியே போவது? இந்த வீட்டிற்குள் அமைதி இல்லை, இந்த வீட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவராலும் எனக்கு பிரச்சனை தான், எனக்கு தொந்தரவு தான், எனக்கு வேதனை தான் இருந்து வருகிறது என்று அந்த உறவுகளை கொண்டாட முடியாமல், அந்த உறவுகளை நாம் ஒருவரை மற்றவரை உபசரிக்க தெரியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் கசப்பான உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் என்றால் இந்த உறவுகளை எல்லாம் வெளியே தள்ளிவிட்டோம். மதிப்புமிக்க சில மகத்துவமான சில பண்பு நலன்களை குணங்களை வெளியே துரத்தி விட்டது தான் இதனுடைய காரணம். அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், உறவாடுதல் என இவைகள் எல்லாம் குடும்பத்திற்குள் இன்று இருப்பது கிடையாது. இவைகளெல்லாம் வெளியே தூக்கி எறிந்து விட்டோம். இதற்கு மாறாக நாம் இந்த குடும்பத்திற்குள் என்ன வைத்திருக்கிறோம் என்றால் பெரிய டிவி பெட்டி, எல்லார் கைகளிலும் மொபைல் ஃபோன், கைபேசி வந்தாகிவிட்டது, இன்டர்நெட் இருக்கிறது. என நாம் என்ன செய்துவிட்டோம்? உறவுகளை தலைகளை குனிந்து அவற்றோடு நாம் உறவாடத் தொடங்கிவிட்டோம். எனவே தான் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய உறவுகளை நம்மால் உபசரிக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வழிப்போக்கர் ஒருவருக்கு எங்களோடு தங்கும் என்று அவர்களை அழைத்து உபசரித்து விருந்தளித்த கிளியோப்பா மற்றும் அவருடைய நண்பருக்கு ஒரு மகத்துவமான ஒரு அனுபவம் கிடைக்கிறது, ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். தொலைதூரம் போவது போல பாசாங்கு செய்து காட்டுகிறார் ஆண்டவர் இயேசு. அவர்களோடு வழிநடக்க பேசி வந்தவர் வீட்டை அடைகிற நேரம் வந்த பொழுது இன்னும் தூரம் செல்வது போல பாசாங்கு செய்கிற பொழுது இந்த சீடர்கள் சும்மா விட்டு விடவில்லை, போனால் போகட்டும் என்று விட்டிருந்தால் இவரை இங்கே கூப்பிட்டோம்னா சாப்பாடு போடணும், இவரை பார்த்துக்கணும், இவருக்கு நிறைய செய்யணுமே, வேண்டாம் விட்டுருவோம் என்று விட்டு இருந்தால் இவர்களுக்கு இந்த உன்னதமான அனுபவம் கிடைத்திருக்காது. இவர்கள் என்ன செய்தார்கள்? கிளியோப்பாவும் அவருடைய நண்பர்களும் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் இயேசுவை வாரும், எங்களோடு தங்கும், நேரம் ஆகிவிட்டது, இருட்டி விட்டது, நீ செல்வது என்பது அது இயலாத காரியம். அவருக்குள் தங்களை வைத்து பார்த்து அவரை ஆண்டவரை வரவேற்று உபசரித்தார்கள். எனவே அவர்கள் உன்னதமான ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விருந்தோம்பல், இந்த விருந்தோம்பல் வார்த்தை ஆங்கிலத்திலே ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லுகிறோம். இது லத்தீன் வார்த்தை ஹாஸ்பஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த ஹாஸ்பஸ் என்கிற வார்த்தையிலிருந்து தான் ஹாஸ்பிட்டல் என்ற வார்த்தையும் ஆங்கில வார்த்தையும் வருகிறது. இரண்டுக்குமே ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டல் இரண்டுக்குமே மூல சொல் என்பது இந்த ஹாஸ்பஸ் தான். எனவேதான் இது இரண்டினுடைய அர்த்தமும்
ஒரு பிள்ளையில் ஒன்றிணைகிறது. இரண்டிற்கும் பாருங்கள், இரண்டிடத்திலும் உபசரிப்பு என்பது இருக்க வேண்டும், இரண்டிடத்திலும் அக்கறை என்பது இருக்க வேண்டும், இரண்டிடத்திலும் ஒருவர் மீது ஒருவர் ஆழ்ந்த ஒரு பாசத்தையும் அன்பையும் அங்கு காட்ட வேண்டும். இதுதான் ஒரு மையமாக அமைந்திருக்கிறது. விருந்தோம்பல் ஒரு வகையான மருத்துவமனை, உபசரிப்பு ஒரு விதமான சிகிச்சை முறை என்று சொல்லலாம். லூக்கான செய்தி 19:1 வரக்கூடிய வசனங்களிலே சக்கேயு நலம் தரும் மாற்றத்தை அவர் தன்னுடைய வாழ்வில் பெற்றுக்கொண்டார் என்றால் அவர் கொடுத்த அந்த உபசரிப்பு தான் காரணம். ஆண்டவர் இயேசுவை அழைத்தார் தன்னுடைய இல்லத்திற்கு, வாருங்கள் ஆண்டவர் என்று சொல்லி தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அவரை உபசரித்ததால் அவருக்கு கிடைத்தது ஒரு நலம் தரக்கூடிய உள்ள மாற்றம் என்பது. இங்கு எம்மாவூர் சீடர்களுக்கும் அதுதான் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த சீடர்கள் இந்த நிகழ்விலே சில காரியங்கள் நாம் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு அமைந்திருக்கிறது. சீடர்கள் எம்மாவூர் நோக்கி செல்லுகிறார்கள். எங்கிருந்து போகிறார்கள் என்றால் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு செல்லுகிறார்கள். இது எருசலேமிலிருந்து மேற்கு திசையிலே 11 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஊராக அமைந்திருக்கிறது. இவர்கள் செல்வது மாலை நேரம். இவர்களுடைய பயணம் அஸ்தமத்தை நோக்கிய பயணமாக அமைந்திருக்கிறது. சூரியனுடைய மறைவை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கருத்தை நமக்கு மறைமுகமாக வெளிப்படுத்துகிறது. இவர்கள் உள்ளம் கலங்கியிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு இறந்து அடக்கம் செய்து 2 நாட்கள் கழித்து தான் இவர்கள் செல்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், இவர்கள் அங்கு எருசலேம் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளை பார்த்திருக்கிறார்கள். அங்கு அவர்கள் உள்ளம் குழம்பியவர்களாக, மனக்கலக்கம் அடைந்தவர்களாக, ஆண்டவர் இயேசு இறந்து விட்டார், எனவே இனி என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் அவர்களுடைய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. எனவேதான் அவர்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் அந்நாள்கள் நிகழ்ந்தது தெரியாதோ என்று அவர் கேட்கிற பொழுது, அவர்கள் அதற்கு மேலுமாக அவர்கள் சொல்லுகிற பதில், நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தோம், மெசியாவாக நாங்கள் எதிர்பார்த்திருந்தவர் இறந்து விட்டார் என்று அவர்கள் ஒரு ஆதங்கத்தில் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய மனம் குழப்பம் அடைந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இவர்கள் சொல்வது அஸ்தமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழப்பத்திலே தங்களுடைய ஊரை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்மாவூஸ் அங்கு அவர்கள் அனுபவம் பெறுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அனுபவம் பெறுகிறார்கள். வழியிலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை, இறை வார்த்தை பகிர்தல் என்பது அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அங்கு சென்ற பிறகு அப்பம் பெருக்கிடுதில்லை, அவர்கள் ஆண்டவர் இயேசுவை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். எனவே அவர்கள் மீண்டும் தங்களுடைய பயணத்தை எம்மாவிலிருந்து எருசே நோக்கி அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். மீண்டுமாக அவர்கள் திரும்புகிற பொழுது மிகுந்த உற்சாகத்தோடும் புதிய ஆற்றலோடும் அவர்கள் தங்களுடைய பயணத்தை வைத்திருந்தார்கள். எனவே அவர்கள் வருகிறவர்கள் நற்செய்தியினுடைய தூதுவர்களாக அவர் மாறியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்திருந்தது அவர்கள் ஆண்டவர் இயேசுவை தங்களோடு அவர்கள் வரவேற்றதுதான். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வில் அவர் கட்டாயப்படுத்தி தம்மை நுழைத்துக் கொள்பவர் அல்ல. நம்முடைய அழைப்புக்காக அவர் காத்திருக்கிறவர். எனவேதான் தூய அகஸ்தினார் சொல்லுகிற பொழுது, உன்னையன்றி உன்னை உருவாக்கின கடவுள் உன்னையன்றி ஒருபொழுதும் உன்னை மீட்க மாட்டார். எனவே நம்முடைய அழைத்தல் என்பது நம்முடைய மீட்புக்கு மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை நம்முடைய இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் அழைக்க, அவருக்கு விருந்தளிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? இந்த நற்கரணை திருவிருந்திலே பங்கு பெற இருக்கிற நாம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய இல்லத்திற்கு அழைத்தோம் என்றால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற மாற்றம் என்பது அளவிட முடியாததாக இருக்கும். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அனுபவத்தை பெற ஆண்டவரை எங்களோடு தங்கும் என்று நாம் அழைப்போம். ஆமேன். மலையான என்னை தலை காட்டி என்று நிலை உயர்த்திடுவார். மலை
மண்ணையான என்னை தலை காட்டி நெஞ்சு நிலை உயர்த்திடுவார். மண்ணையாலும் நீரை மகுடம் தன்னை பெறுவார். மண்ணையாலும் நீரை மகுடம் தன்னை பெறுவார். படிப்படைத்தையும் எம கழித்தி பலியாய் மீட்டு பழியாய் அன்பு கல்வாரிகளில் கழிந்தார். கல்வாரிகளில் கழிந்தார். செல்வன் தரும் காணிக்கை வேணே விண்ணாளிடும் ஏழை தரும் அன்பழம் தேனே கரை காணும் இக செல்வம் தீந்திட வேண்டா கரை காணாக தீபம் ஏற்றிட வேண்டும் தருவாய் முன்னையே பெறுவாய் நின்னையே இறை வாழ்வினில் பொங்கியது இறை தேவனில் தங்கிவிடு வாழ்வினி பொங்கியது நிறை தேவனில் தங்கிவிடு பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மனிதருக்கு மீட்பு அளிக்கும் பலி பொருட்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் மனதிலும் உடலிலும் நலம் பெற்று செயலாற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறித்து பலியான இந்த சிறப்பான நாட்களிலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மகிழ்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் திருச்சி மறை மாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினரையும் தந்தையே, தமது குடும்பத்தையும் உடைய கரங்களிலே நன்றி மிகுந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து உடைய அருள் வரங்களுக்காக நன்றியை செலுத்தி தொடர்ந்து உம்முடைய அருளையும் ஆசிரியும் அன்றாடிக்கின்ற குடும்பங்களையும் இவ்வழியில் தங்களை முழுமையாக உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது அன்பில் நிறைவடைய செய்தள்ளோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குட துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இப்படியில் நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகிறவர்களை இரக்கத்தோடு நீரும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் வாழ்ந்த புனிதர்களோடு நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்தும் வரமுறையில் மெய்மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா
புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜபிப்போம். பெயர் தூயது என போற்ற பேருக தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் அது திருவுடலும் திரு ரத்தமும் எங்கள் நீதி தீர்ப்பிற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அது பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாக்கும் நலமளிக்கும் மருந்தாக இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவரே. இந்த செம்மறியனுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பெறுபெற்றோர் ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தவர், நான் தகுதியற்றவன்,
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனின் அருள் அடையாளத்தை வணக்கத்தோடு பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவங்களிலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி புதுப்படைப்பாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே ஆமென்.